கோவிலில் வந்து நம்ம எலுமிச்சப்பழத்தில் விளக்கேற்றுறோம், இதுக்கான காரணம் அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பலன் இல்லாமல் விளக்கேற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எலுமிச்சப்பழத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா, கனிகளிலேயே ராஜா யாருன்னா எலுமிச்சம் தான். இன்னொரு ரகசியத்தான் சொல்கிறேன், இந்த வசிய மருந்து வச்சுட்டாங்க வசிய மருந்து வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை உடைக்கிறதும் இந்த எலுமிச்சத்தை வச்சு உடைக்கலாம். நமக்கு வந்து உள்ளே நுகரும்போது நம்ம அந்த ஸ்மெல்லை பார்க்கும்போது நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய கர்மாக்கள் நிவர்த்தி ஆகுதான். எலுமிச்ச விளக்கு பொதுவா எப்படி போடுவீங்க, கட் பண்ணுவீங்க, பிழிவீங்க, அப்புறம் அதை திருப்புவீங்க, திருப்பிட்டு அதுல எண்ணெயோ நெய்யோ விட்டு விளக்கேற்றுவீங்க இல்லையா. இது தப்பு. சாய்ராம் குருஜி, காரைக்குடியில இருந்து நிவேதா கேட்டிருக்காங்க, கோவிலில் வந்து நம்ம எலுமிச்ச பழத்தில் விளக்கேற்றுறோம், இதுக்கான காரணம் அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. நிறைய பேருக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஒருத்தன் கேள்வியாக கேட்டாங்க. இது ஒரு ஏன்னா நிறைய பேர் பெண்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு எலுமிச்ச விளக்கு போடுறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் எல்லா கோவிலும் குறிப்பிட்டு துர்கைக்கு ராகுகால நேரத்தில் ஏற்றுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் விளக்கு ஏற்றும்போது தப்பாக ஏற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் கரெக்டாக ஏற்றி பார்க்கவே இல்லை, நான் பார்க்கல. ஸோ இப்போது என்ன விஷயம்னா, விளக்கு ஏற்றி கிடைக்கக்கூடிய பலனும் பலன் இல்லாமல் விளக்கேற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இதோடைய ஒரு விஷயம். இது எப்படி செய்யணும் ஏதுன்றத நான் சொல்கிறேன். முதல்ல அதோடைய பலன் என்னென்னு பார்ப்போம். எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா, ராஜகனி. அது பேர் கனிகளிலேயே ராஜா யாருன்னா எலுமிச்சம் தான். அப்போது ராஜக்கனின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா அது எவ்வளோ பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும், அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் எலுமிச்சம். இந்த எலுமிச்சத்தை மருத்துவ குணமாக நிறைய வகையில், நம்ம சித்தா வைத்தியம் எடுத்துக்கோங்க, ஆயுர்வேதம் எடுத்துக்கோங்க, பல விஷயங்களுக்கு இந்த எலுமிச்சத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதில் மருந்து தயாரிக்கிறத மட்டும் எல்லாம் பண்ணுறாங்க. இன்னொரு ரகசியத்தான் சொல்கிறேன், இந்த வசிய மருந்து வச்சுட்டாங்க வசிய மருந்து வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை உடைக்கிறதும் இந்த எலுமிச்சத்தை வச்சு உடைக்கலாம். சிம்பிளாக எலுமிச்சம் ஜூஸ் குடித்தாலே அதை உடைக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகள் இருக்குது. அதை அவ்வளோ ஒரு விசேஷம் எலுமிச்சம். நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக சொல்லலை ஓகேங்களா. ஸோ எலுமிச்சம் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அந்த எலுமிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிலம், அந்த ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த ஆசிடு எரியும் போது, அதில் நெருப்பப்பட்டு எரியும் போது அந்த ஸ்மெல்லு நமக்கு வந்து உள்ளே நுகரும்போது, நம்ம அந்த ஸ்மெல்லை பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய கர்மாக்கள் நிவர்த்தி ஆகலாம். கர்மான்றதும் நம்மளுடைய உடம்பு, நம்ம ஆறாவை சுற்றி, நம்மளை சுற்றி ஒரு ஆறா பவர் இருக்குது, அந்த ஆறா பவரில் தான் கர்மா இருக்குது. அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சத்துக்கு இருக்குது. அதனால தான் சுற்றி போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, எலுமிச்சது தான் சுற்றி போடுவாங்க, மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வச்சுப்பாங்க. ஆனால் எலுமிச்சை சுற்றி போடுறது தான் பிரதானம். ஏன்னா எலுமிச்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, நெகட்டிவை கிராஸ் பண்ணுறது, நெகட்டிவை பிடிச்சி இழுத்துறோம். அப்போது அந்த நெகட்டிவான ஒரு விஷயத்தை இழுத்து நமக்கு பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதால தான் அதுக்கு ராஜகன்னின்னு பேர் ஓகேங்களா. இந்த எலுமிச்சத்தை விளக்கு ஏற்றுறதால முதல் விஷயம் பலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்மவினை தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ரெண்டு, காரிய தடைகள் நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா. மூணாவது, நம்மளுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்த ஜென்மத்தில் செய்கிற சின்ன சின்ன பாவங்கள் விலகிடும். இது எலுமிச்சத்துடைய விசேஷம். எலுமிச்ச விளக்கு பொதுவாக எப்படி போடுவீங்க, கட் பண்ணுவீங்க, பிழிவீங்க, அப்புறம் அதை திருப்புவீங்க, திருப்பிட்டு அதில் எண்ணெயோ நெய்யோ விட்டு விளக்கேற்றுவீங்க இல்லையா. இது தப்பு. எலுமிச்ச விளக்கு ஏற்றுறதா இருந்தால் கட் பண்ணுங்க, நல்லா பிழிங்க, ஆனால் திருப்பக்கூடாது, தோல் எரியக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் கொஞ்சம் இருக்கணும். அந்த ஜூஸோடு இந்த எண்ணெயும் கலந்து எரியும் போது தான் உங்களுக்கு அந்த பலனே வந்து சேரும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றும் போது திருப்பு ஏற்றுனீங்கன்னா பலன் ஜீரோ. நீங்கள் ஏற்றுறது வேஸ்ட்டு, உங்கள் பிரார்த்தனை வேஸ்ட்டு ஓகேங்களா. எலுமிச்சப்பழம் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யும்போது அந்த எலுமிச்சத்துடைய ஜூஸோடு, அதாவது நீங்கள் பிழிஞ்சிட்டு அப்படியே அதில் எண்ணெய் விட்டு ஏற்றணும் ஓகேங்களா. விளக்கு ஏற்றிட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு கடகடகடன் சாமியை சுற்றுறதுக்கு ஓடிடுவாங்க.
எலுமிச்சை விளக்கு ஏற்றுவாங்க, அப்படியே கையெழுத்து கும்பிடுவாங்க, கடக்கடங்க சாமியை சுற்றணும் சொல்லிட்டு 108 சுத்து 1000 சுத்து எத்தனை சுத்து வேணால் சுற்றிட்டு போவோம். ஆனால் சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எலுமிச்சம் விளக்கு ஏற்றிட்டு குறைஞ்சபட்சம் நீங்கள் 5 நிமிஷம் அங்கே நிற்கணும். அந்த எலுமிச்சத்துக்கு முன்னாடி நின்று அந்த நெருப்பு, அந்த எலுமிச்சத்தில் எரியதுலேயே அக்னி, அதை பார்த்து நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை சொல்லணும். எனக்கு என் பாவங்கள் எல்லாத்தையும் எனக்கு நன்மது வரணும், எனக்கு இந்த காரியம் நீங்கள் எந்த பிரார்த்தனைக்காக செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்ய 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 உங்களுடைய காரியங்கள் வெற்றியடையும். இதுதான் அதோடைய ரகசியம். புரிஞ்சிருச்சிங்களா? நல்லது. சாய்ராம்.